தான். நீங்க புரிஞ்சுங்க, நீங்க ஜெயிச்சா நீங்க சார் ஒன்னு ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு நாலு ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு என்ன இருக்கு? ஏன் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க, அதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கணும்ல, அதுக்கு படிக்கணும்ல, அதுக்கு சம்பாதிக்கணும்ல, அதுக்கு பெரிய இடத்துல நீங்க பதவி வகிக்கணும்ல, தயவு செஞ்சு போங்க. இந்த உலகத்தையே கட்டி ஆளுகிற சக்தி நம்ம கைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்புங்கள். நான் எது தெரியுமா பெரியது பெருமையா நினைப்பேன், எனக்கு விஜய் நண்பர் அறிமுகப்படுத்துறப்ப சொன்னார்ல, விஜய் டிவியினுடைய சிறந்த தொகுப்பாளர் விருது கிடைச்சது, இன்னும் நிறைய விருதுகள் கிடைச்சது, அதெல்லாம் எனக்கு பெருமையே கிடையாது. நான் படித்த பள்ளிக்கும் நான் படித்த கல்லூரிக்கும் சிறப்பு விருந்தினராக சென்ற நாள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது. அது சேர்மேன் சார் சொன்னார், அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்களே இங்கே சீஃப் கெஸ்டாக வரணும், நாங்கள் பார்க்கணும்னார். அதுதான் பெஸ்ட். சில பேர் படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்குள்ளே வர்றதுக்கு சங்கடப்படுவோம், அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பான். அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாடா, அதை பற்றி ஏதாவது டவுட்டு கேள்றான்னா அப்பாவை கூப்பிடுவான், அம்மாவை கூப்பிடுவான், அண்ணனை கூப்பிடுவான், அக்காவை கூப்பிடுவான், சித்தி சித்தப்பாவை கூப்பிடுவான், ஒரு 5-6 பேரோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவான். ஏன்னா அப்போ தான் அசிங்கசிங்கமாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு. ஏன் இந்த சங்கடம், ஏன் இந்த சங்கடம்? நீங்கள் படித்து நீங்கள் ஒன்றும் தோல்வி சகஜம்தான், நீங்கள் அரியர் வச்சுருங்க பிரச்சனையே கிடையாது, வைக்கக்கூடாது, ஒருவேளை வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அரியர் வச்சதுக்கப்புறம் இந்த கேம்பஸ்குள்ளே வரப்போ உங்களுடைய பேராசிரியர்கள் இவன் ஜெயிப்பாண்டா அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களை பார்க்குற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நம்ம பண்ணுற தப்பே எதெல்லாம் ஒஸ்டோ எவ்வளோ ஒஸ்டோ எல்லாத்தையும் அந்த 4 வருஷம் பண்ணிடுறது, அப்புறம் வேலை கிடைக்கலங்கிறது. எங்கே கிடைக்கும்? உயிரோடு இருக்கோமே சந்தோஷப்படணும் நம்ம பண்ண வேலைக்கெல்லாம். தயவு செஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சமாவது சீரியஸாக இருங்க, அம்மா அப்பாவை மதிங்க, படித்த இன்ஸ்டியூஷன் இங்கே என்னடா பெருமையை தேடித்தர முடியும்னு யோசிங்க. நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் நீங்கள் எடுத்த துறையில் அடுத்து என்னென்ன பெருசாக சாதிக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையோடு இருங்க. ஒரு குருவுக்கு மரியாதை தருகிற ஒரு ஆட்களாக இருங்க. எப்பயுமே வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா தருணங்களும் அவ்வளோ எளிமையாக அமைஞ்சிடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சார் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா இன்ஜினியர் நான் இன்ஜினியர், எங்கள் அப்பா டாக்டர் நான் டாக்டர், எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் நான் ஒரு பிஸ்னஸ்மேன், எங்கள் அப்பா ஒரு பொலிட்டிஷியன் நான் ஒரு பொலிட்டிஷியன், இது பெருமையே இல்லையில சார். எங்கள் அப்பா இந்த சமயபுரத்துக்கு கோயில் பக்கத்தில் டீ கடையில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஆள் சார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சார், அங்கே படித்து நான் நீ டிசிஎஸ்சில் பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கேன் சார். இவன் தான் சாதனையாளர், இந்த பெண்மணி தான் சாதனையாளர், கரெக்டா? எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, இதில் என்ன பெருமை? எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே இல்லை, நான் இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே இருப்பேன், அதுதான் பெருமை வாழ்க்கையில், அதுதான் அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில். என்ன சந்தோஷம், நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு கீழே இறங்கி போகிறப்ப அந்த பெற்றோருடைய முகத்தெல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பெருமையாக. இன்றைக்கி நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அத்தனை சொந்தக்காரனுக்கு ஃபோன் போடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே சில பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மம்மி டேடிலாம் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு, அவங்களாம் இப்போயே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, காட் பிளேஸ்மெண்ட் டுடே அப்படின்னு போட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ டைம் சொந்தக்காரன் குரூப்பில். இன்றைக்கி பல பேர் வீட்டில் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தக்க 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 தக்கன்னு. சார் வாழ்க்கையில் சொந்தக்காரன் வயிறு எரிய வச்சு வாழ்றதே ஒரு சந்தோஷம் சார். படித்து ஜெயிச்சு திமுறா இருந்து நம்ம நல்லா இருக்கோங்கிறத நான் ஒரு கார் வாங்குறப்ப ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்தேன், சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கார் அமுச்சு விட்டுருவேன். ஏன்னா அந்த ஆள் தான் நாங்கள் குடும்பத்தோட காரில் போகிறப்ப அவங்க காரில் போகிறப்ப பாதி வெளியில் இறக்கி விட்டார், எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்களே இறங்கி பஸ்ஸில் வாங்கினார், நாங்கள் காரில் போகிறோனே சொல்லு, அந்த ஆளே ஏற்றி அந்த ஆளே இறக்கி விட்டான். எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய கோபம். நிறைய பேர் கேட்பாங்க எதுக்குங்க இவ்வளோ கார் தேவையில்லாமல், வாங்க வெறி வாழ்க்கையில் என்ன பெரிய கார், அவன் வீட்டில் என்னென்ன கார் இருக்கோ அதோட 10 மடங்கு இருக்குன்னு வெறி. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணேன் சேர்மேன் சார், கார் வாங்கி தான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருந்தேன், கார் வாங்கிறதுக்காக நம்ம ஒரு 10 காரை பார்ப்போம்ல அதையும் எடுத்து அனுப்ப ஆரம்பித்தேன். அவன் உடனே என்ன போன மாதம் தானே வாங்கினேன், பரவாயில்ல ஜஸ்ட் மை நியூ டாய் டைம். அவன் அப்படியே அங்கே தூங்கக்கூடாது, குடும்பத்தோடு தக்க தக்க தக்கதான் எரியணும், நெருப்பில் கையை வச்சுக்கணும். சார் நான் என்ன சொல்கிறேன் சார், நாம் வந்து அழுகிற பொழுது நம் கண்ணீரை துடைத்து விடுகிற கரங்கள் தான் நம் வாழ்க்கையில் நாம் நேசிக்கக்கூடிய கரங்கள், மறந்துடாதீங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருந்ததுக்கப்புறம் 100,000 பேர் வருவான், 1,000,000 பேர் வருவான், கஷ்டப்படுறப்ப